ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமதி அக்கா சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது சூப்பரான புளிக்குழம்பு தாங்க. ஆமாங்க, வெண்டைக்காயை போட்டு புளிக்குழம்பு எவ்வளோ அழகாக செய்யலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம காமிக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி சமையல் அம்மாவுடையது. வாங்க, என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாங்க. வெண்டைக்காய் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 1 25 வெங்காயம், தக்காளி பழம் 2, தேங்காய் சின்ன 1/2 மூடி, குழம்பு மிளகாய் பொடி 3 ஸ்பூன், புளி எலுமிச்சம்பழ அளவு, தாளிக்கிறதுக்கு பூண்டு 1/8 பல், சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்கோம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 கொத்தமல்லித்தழை, தாளிக்க நல்லெண்ணெய், கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. அடுப்பத்த வச்சுக்கலாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வணக்கிக்கலாம். வடைச்சிட்டு வச்சாச்சு. வதங்கறதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக கருவாட்டி குழம்பு மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன் போட்டாச்சுங்க. அந்த சூட்லயே நம்ம வணக்கிக்கலாம். இப்ப இதை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலா ஆறிடுச்சுங்க. தக்காளி வெங்காயத்தையும் இப்ப மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாங்க. அதுக்குள்ள இப்போ பாத்திரம் காஞ்சிருச்சுங்க. இப்போ நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த எண்ணெயில் வெண்டைக்காயை வதக்கி எடுத்து வச்சுட்டு கடுகெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா கடுகெல்லாம் போட்டுட்டு அதுலேயே போட்டு வெண்டைக்காயையும் தாளிச்சுக்கலாம். கடுகுங்க, கடுகு வெடிக்கட்டும். வெந்தயங்க, பூண்டு போட்டுக்கலாங்க. அது கூடவே சின்ன வெங்காயம் 2-3 வெங்காயம் அரிஞ்சு வச்சதையும் போட்டாச்சு. இப்போ கருவேப்பிலையும் போட்டாச்சு. இப்போ இது கூடவே நம்ம வெண்டைக்காயும் போட்டு வதக்கிக்கலாங்க. வெண்டைக்காய் வணங்கிட்டுங்க. எப்பவுமே வெண்டைக்காய் வணங்குறப்ப நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம்னா வெண்டைக்காய் வலுவலுன்னு இருக்காதுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மசாலுக்குள்ள தேவையான அளவு புளி தண்ணியை கரைச்சாச்சு. இப்ப நம்ம இந்த வெண்டைக்காயில ஊத்திடலாம். இப்ப கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, குழம்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊத்தியாச்சு. பால் கொதிச்சு வெண்டைக்காய் சீக்கிரம் வெந்துடும். அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். பாருங்க, இப்ப குழம்பு நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு, அதாவது நாம கசப்பா இருக்கிற காய்களுக்கு எல்லாமே கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். நம்ம இப்ப வெண்டைக்காய் குழம்பு தான் வைக்கிறோம். அந்த வெண்டைக்காய்க்கு நம்ம இனிப்பு தேவையில்லை. பாவக்காய் சுண்டைக்காய் இனிப்பு சேர்த்திக்கலாம். இப்ப வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஆமாங்க, ஃபைனலாக எப்பவும் போல நம்ம புளிக்குழம்புக்கு என்னதான் போடுவோம், கொத்தமல்லித்தழை தாங்க. அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. கொத்தமல்லித்தழையை தூவி அப்படியே சூப்பராக இறக்கிடலாம். மனம் கம கமன்னு இருக்குங்க.
புளிக்குழம்பு பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எண்ணெய் மேலே திரண்டு வரணும் நம்மளோட புளிக்குழம்புல. நல்லெண்ணெய் ஊற்றினா தான் புளிக்குழம்போட ஒரிஜினல் ஸ்மெல் கிடைக்கும், அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பர்வா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட புளிக்குழம்பு, பாருங்கள் பக்காவாக இருக்குது, அப்படியே பரிமாற ஆரம்பிச்சாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும், எப்பவும் போல் ட்ரை பண்ணி பாருங்கள், இதே டேஸ்ட் உங்களுக்கு வரும். வந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோவை எப்பவும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.